அருமீனன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே போல எனக்கு உறுதியா இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்துக்குட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் பொதுமக்கள் எனக்கு என்னை சகோதரராக பாவித்து எனக்கு உறுதுணையாக என் குடும்பத்துக்கு உறுதுணையாக அதே போல சென்னையிலும் நான் இருந்த பகுதியிலே வந்த தொண்டர்கள் தோழர்கள் சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஆதரவு தந்த கழகத் தோழர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக அத்தனை பேருக்கும் மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியை எங்களுக்கு கழகத்துக்கு வெற்றி தந்தார்கள். 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை நான் 2011 அமைச்சராக வந்த பின்னால் இங்கே 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை புரிந்து அம்மாவிடமும் அண்ணன் எடப்பாடி அவரிடமும் இன்றைக்கு பெற்று இன்றைக்கு பெற்று இத்தனை இன்றைக்கு இத்தனை திட்டங்களை இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை பெற்று தந்ததனால் இந்த கோவை மாவட்ட மக்கள் இவ்வளவு அங்கீகாரத்தை தந்தார்கள். ஆகவே அரசியல் கால் புரட்சி காரணமாக பழிவாங்கும் நோக்கத்தோடு இதை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இதை சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். சோதனையின் போதும் கூட நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் அந்த வழக்குள்ள போக விரும்புறேன். அது நீதிமன்றத்தில் இருக்கு. சோதனை பண்ண போது பத்திரிகையில ஊடகத்துல பார்த்து இந்த 13 லட்சம் குடிச்சாங்க. அது கூட எங்கேயுமே என் வீட்லயோ எங்க உறவினர் வீட்லயோ எதுவுமே எந்த இதுவும் எடுத்து எடுக்கல பிடிக்கல. ஆகவே அது வந்து ஒரு தவறான தகவல் தான். அதே போல இன்றைக்கு வங்கி கணக்கு முடக்கப்பட்டதா பத்திரிகையில போட்டாங்க, அது தவறான என்ன எது வேணாலும் இன்றைக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து எழுதுறாங்க, அது வருத்தமா இருக்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அனைத்து மதத்தையும் மதிப்பவன், கடவுளை நம்புகிறவன், 30 வருடத்துக்கு மேலாக சமர்ப்பணம். ஆகவே முழுமையாக இன்றைக்கு நீதிமன்றத்தை வழக்கு இருக்கிறது. நாங்கள் நீதியரசர்களை நம்புகிறோம். முழுமையாக அரசியல் தாழ்த்துமத்தியால் இந்த போடப்பட்ட வழக்கை நீதிமன்றத்திலே சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் நான் கோவை மாவட்ட மக்களுக்காக எந்த சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக இருப்போம். அதே போல உள்ளாட்சித் துறையிலே நான் இருக்கும் பொழுது யாரும் செய்ய முடியாது. எங்களுக்கு வந்து பத்திரிகைகள் அதிகமா சப்போர்ட் பண்ணல, ஊடகம் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கும் அப்படித்தான். நாங்கள் செய்த சாதனைகள் குறிப்பாக எந்த காலத்திலும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த துறை மூலமாக அதிகமான திட்டங்களை தந்திருக்கிறோம்.
கண்டிப்பாக அது என்றைக்கும் விடுவோம். அதனால் கோவை மாவட்ட மக்கள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி தந்தார்கள். ஆகவே என்றைக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் கழகத்துக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மறைந்த பின்னால் இந்த கழகம் ஒற்றுமையாக இருக்க இந்த ஆட்சி தொடர உறுதுணையாக இருந்தது நான் முக்கியமான காரணம். இதெல்லாம் தான் திமுக தலைவருக்கும் எம்எல்ஏ கோபம். ஆகவே இன்றைக்கு எனக்காக ஆதரவு கொடுத்த பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய கழகத் தோழர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். நன்றி.